அது நல்லா இருக்கு. ஆனா இருந்தாலும் வேகம் பார்ட் 2 மாதிரியே இருக்கு லைட்டா. மேபி தளபதி தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஏன்னா ரெண்டு பேரும் ரெண்டு படம் ஒன்னா ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி பொங்கல் தான். ஒரு நாளைக்கு 4 ஷோவும் பிஸ்ட் தான் போவோம். அஞ்சாவது ஷோ போட்டாலும் பிஸ்ட் தான். எப்படி போட்டாலும் பிஸ்ட் தான். வலிமைக்கு போக மாட்டோம். ஃப்ரீயா கொடுத்தா கூட போக மாட்டோம் ப்ரோ. ஆனா இது வேற லெவல்ல வரும். அது அந்த அளவுக்கு இல்லையே. அது விஜய் அளவுக்கு ரீச் ஆகலையே. அது என்ன சார் மியூசிக் கோடி கோடியில் ஒரு மியூசிக் ஏதோ காப்பி பண்ணி போட்டுருக்க மாதிரி இருக்குது. அந்த பீஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு போவோம். வலிமையெல்லாம் செகண்ட் சார். நம்ம விஜய் தான் ஃபஸ்ட். தளபதி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தளபதி தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தலை வலிமை. நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் தான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். நான் விஜய் ஃபேன். தளபதி ஃபேன். இந்த படத்தில் மற்ற படத்து மாதிரி இல்லாமல் ஒரு புதுசாக இருப்பார். அந்த கன்னெலாம் வச்சுட்டு கண்டிப்பாக ஏதாவது புதுசாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு கதை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஃபாரின்லாம் போய் ஷூட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம். பார்த்துருக்கோம். கோலமா கோகிலா பார்த்துருக்கோம். நல்லாயிருக்கும் படம். ஆமாம் டாக்டர் வரப்போகுது. கண்டிப்பாக புதுசாக அதை பண்ணியிருக்காரு. அடுத்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. பட் இருந்தாலும் கோலமா கோகிலா படம் ஹிட் ஆயிடுச்சு. இந்த படமும் கண்டிப்பாக நல்லா ஹிட் ஆகிருந்தான் நினைக்கிறோம். அனிருத் மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பக்காவாக இருக்கும். சும்மா சொல்ல தேவையில்லை. எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதான் நேற்று ஒரு கிளிம்ஸ் கூட ஒருத்தான் பார்த்தோம். அது நல்லா இருக்கு. ஆனால் இருந்தாலும் வேகம் பார்ட் 2 மாதிரியே இருக்கு லைட்டாக. அதெல்லாம் கொஞ்சம் நம்ப முடியல. இன்னும் அந்த மாதிரி எடுத்துட்ருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே. அவருக்காக வேணால் படம் பார்க்கலாம். கண்டிப்பாக அவருக்காக படம் பார்க்கலாம். ஏன்னா அவர் படம் எல்லாமே வந்து இது வரைக்கும் சூப்பராக இருந்திருக்கு. நல்ல கதையும் இருந்திருக்கு. ரொம்ப கருத்தாகவும் எடுக்கிறாரு. ஆமாம், விறுவிறுப்பாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கும். அதனால் அவருக்காக கண்டிப்பாக பார்க்கலாம் படம். யுவன் மியூசிக் சும்மா சொல்ல வேணாம். அந்த இப்போ கூட பிஜிஎம் போட்டிருந்தா நல்லா போட்டிருந்தாரு. சும்மா சூப்பராக இருக்கும். தெரியல சொல்லணும்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நல்லா தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மேபி தளபதி தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா ரெண்டு பேரும் ரெண்டு படம் ஒன்றா ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இருக்குமோ ஒன்றுமோ அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல பார்ப்போம். பயங்கரமான கிளாஷ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். இருக்கணும். தளபதி பொங்கல். என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி பொங்கல் தான். கண்டிப்பாக பிஸ்ட்டு தான். ஒரு நாளைக்கு 4 ஷோவும் பிஸ்ட்டு தான் போவோம். அஞ்சாவது ஷோ போட்டாலும் பிஸ்ட்டு தான். எப்படி போட்டாலும் பிஸ்ட்டு தான். வலிமைக்கு போக மாட்டோம். ஃப்ரீயாக கொடுத்தா கூட போக மாட்டோம் ப்ரோ. வலிமை தான். வலிமை தான் ப்ரோ. வலிமை வந்து நான் வந்து அஜித் ஃபேனு. வந்தால் நல்லா இருக்கும். அதுதான் எதிர்பார்த்தேன். ஆ பார்த்தேன். சூப்பராக இருந்தது. ஆ ஆமாங்க சார். பைக்லாம் செம்மையாக ஓட்டுறாரு. சூப்பராக இருந்தது. ஆனால் விவேகம் 2 மாதிரிலாம் ஆனால் இது வேறு லெவலில் வரும். அது வந்து சூப்பராக இருந்தது சார். அதெல்லாம் இல்லை சார். ஏன்னா அஜித் வந்து அதெல்லாம் வந்து ஈஸி தான் சார். அதனால் ஒன்றும் இல்லை. பீஸ்ட்டு கூட பரவாயில்ல சார். பார்க்கலாம். அதான் அதெல்லாம் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. பெரிய ஆமாம். ஆ நல்ல டேரக்டர் தான் சார். ஆ சூப்பராக இருக்கும். ரெண்டு படத்துக்கும் எதிர்பார்ப்பு இருக்கேன். ரெண்டு பேரும் எதிர்பார்க்குறேன். எல்லாருமே ரெண்டுமே வெயிட்டாக தான் இருக்கும் படம். அதுவும் ஹெச் வினோத்து. இதுவும் நெல்சன் பண்ணிடுறாங்கள. படம் நல்லா இருக்கும். நல்லா ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும் படம். ம் பெரிய கண்ணம் நல்லா இருந்த போஸ்ட் இதெல்லாம் நல்லா இருந்த ஃபஸ்ட் லுக்லாம். ஹெச் வினோதோட படம்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். நல்லா தான் இருக்குது. இந்த படமும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்தா பார்ப்போம். இந்த பக்கம் வந்து டி விமான் மியூசிக் பண்ணுறேன். சாரி அனிருத் மியூசிக் பண்ணுறேன். வேறு லெவலில் இருக்கும். பாட்டு சும்மா இதுதான் போடுறாங்க. கண்டி ஒண்ணுமே அந்த அளவுக்கு பெருசா இல்லையே.
வேற அத ஓகே நேத்து டீசர் வந்தது இல்லையா ஆ பாத்தோம் பாத்தோம் அது எப்படி இருக்கு அதே என்ன சார் மியூசிக் கோடி கோடியில ஒரு மியூசிக் ஏதோ காப்பி பண்ணி போட்டுருக்க மாதிரி இருக்குது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தேன் நான் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தனா தல வண்டி ஓட்டுன வரதுல தல வண்டி ஓட்டுன எல்லா பட்லயே பார்த்திருந்தா இருக்கும் அது என்ன புதுசா எல்லா பட்லயே பார்த்திருந்தா இருக்கும் பைக் ஓட்டுறதுல பில்டிங்ல இருந்து வாட்சி நம்பர் பில்டிங் போறாரு அது ஏதோ படத்துல அந்த சீன் தான் அது நானும் பார்த்திருக்கேன் அது ஏதோ இந்தி படம் ஏதோ வந்திருக்கேன் இது தூம் ஆ தூம்ல அந்த சீன் தான் பாப்போம் படம் வந்தா பாப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போம் கதையா இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பெரிய கண்ணு வச்சிருக்காரு சின்ன வச்சிருக்காரு தளபதி என்னைக்குமே இதுதான் மாஸ்தான் என்ன மாதிரி சொல்றது என்ன மாதிரி பண்ணாலும் ஓகே புக்கிங் க்ளோஸ் பண்றாங்கண்ணா இப்போ 7 மணி ஆகுது 6:30 6:50 6:45 மூடிடுவாங்க அங்க தான் டிக்கெட் எடுக்கிறேன் அப்படிங்களா இந்த 7 மணி ஷோ ஏன்னா அப்புறம் வலிமை வலிமை எப்படி இருக்கும் அது நல்லா தான் இருக்கும் தலை படம்னால கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இது பிங்க்லாம் பிங்கை இதே தரல அது நல்லா தான் இருந்தது படம் அது இதுவும் எதிர்பார்க்குற படம் பைக் ரேசிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு தலைனாலே பைக் ரேசிங் தானே கார் ரேசிங் பைக் ரேசிங் தானே நல்லா தான் இருக்கும் எல்லாமே ஆ பார்த்தேன் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஆ அதுதான் அவரோட இது அவருக்கு அதான் அவர் பண்ணுறது தான் அவர் பண்ணுறது அதெல்லாம் வேறு இல்லை சூப்பராக இருக்குது ரெண்டுமே கடைசியில் போடுவேன் வலிமை இல்லை பேசிக்கலாக தலை ஃபேன் நான் ஸோ நான் வலிமைக்கு அதிக எதிர்பார்ப்பு ஆ டீச்சர் பார்த்துட்டேன் நல்லா இருக்குது பார்த்தேன் ஒரு பில்டிங் கூட பில்டிங் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு பட் நல்லா இருக்குது தலை ஃபேன்ஸ் நாங்கள் எல்லாம் பார்ப்போம் நாங்கள் பட் பீஸ்ட்டும் பார்ப்போம் பார்க்காம இல்லை பார்ப்போம் அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வலிமை அதுக்கப்புறம் பீஸ் பார்க்கலாம் ஆமாம் நல்லா தான் இருக்குது ஆல்ரெடி ரெண்டு படம் கொடுத்துருக்காங்களே ஸோ நல்லா இருக்குதும் தீரன்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சு ஸோ அது மாதிரி ஆமாம் நல்லா இருக்குது பட் ரீமேக் படங்கிறனால பட் இருந்தாலும் நல்லா தான் இருந்தது ஆமாம் ஸோ இல்லை தலைக்கு எப்போவுமே வந்து பைக் ரேஸ் நல்லா இருக்குதும் ஸோ காப் ஆல்ரெடி நிறையா பண்ணியிருக்காங்க அதனால் இது ப்ளஸ் அது காம்போ நல்லா தான் இருக்கும் ஆமாம் வலிமைக்காமா கண்டிப்பாக யுவன் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப நல்லா கொடுப்பார் அது பிஜிஎம் வந்து யுவன் வந்து ரொம்ப சூப்பராக கொடுப்பார் ஸோ தலை ப்ளஸ் யுவனுங்கிறது இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்குது ஜென்ரலாக பீஸோட டேரக்டரும் பார்த்தா நிறையா ஹிட் படம் கொடுத்தவங்க தான் ஆமாம் ஸோ அதனால் அதுவுமே பெரிய காம்படிஷனாக தான் வந்து நிற்கும் ஸோ இந்த தடவை பொங்கல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் எதிர்பார்க்குறேன் ஆமாம் 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 வச்சு பார்க்கும்போது என்ன மாதிரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஸோ பீஸில் கேட்குறீங்க நீங்கள் சொல்ல முடியல ஸ்டோரின்னு தெரியல டீசர் ஏதாச்சும் வந்தால் சொல்லலாம் நல்லா இருந்துச்சு அண்ணா மேபி அதுவும் காப் ரிலேட்டடாக இருக்குமாங்கிறது தெரில பட் ஓகே நல்லாயிருக்கும் அனிருத் மியூசிக் ஆ ஆல்ரெடி இதில் பண்ணியிருந்தார் அனிருத் தெரியல கொடுத்துருந்தார் நினைக்கிறேன் கத்தி கொடுத்துருந்தாங்க ஓகே ஸோ நல்லா தான் இருக்கும் மாஸ்டரில் கூட வச்சேன் ஆமாம் ஓகே பிரதர் உங்களுக்கு காலையில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு ரெண்டு டிக்கெட் தராங்க ஒரே ஷோ தான் ரெண்டு டிக்கெட் தராங்க வலிமை வலிமை பொங்கலுக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது வலிமை பீஸ்ட் எந்த படத்தை எதிர்பார்க்கு பீஸ்ட் ஏன் பிரதர் நெல்சனு புது டீம்மு சன் பிக்சர்ஸு விஜய் கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு அதனால் பீஸ்ட் நெல்சன் தீம் கிட்டே எந்த மாதிரி படம் எதிர்பார்க்குறீங்க கோலமோ குக்கில் பண்ணியிருந்தாரு காமெடி ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் லுக்கில் கண்ணு பயங்கர பெரிய கண்ணாக வச்சு நிற்கிறாரு ஆமாம் 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 நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் லுக்கும் நல்லா இருந்துச்சு செகண்ட் லுக்கும் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எக்ஸ்பெக்டட் மூவினா பீஸ்ட் அனிருத் மியூசிக் எப்படி இருக்கு அனிருத் மியூசிக் ஏற்கனவே விஜய் மூவிஸ்லாம் நல்லா தான் போட்டுட்ருக்காரு மாஸ்டரு கத்தி அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் எதுவுமே எதிர்பார்க்காமல் போய் பார்த்தா படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த பக்கம் வலிமை நிற்கிது ஆ தலை அஜித் வினோத் தீரன் அதிகாரம் ஒன்றுலாம் நல்லா இருந்தது அதனால் செம்மையாக இருக்கும் படம் ஓகே அந்த டீட்டெயிலிங் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்
தீரன் அதிகாரம் அணி ஒன்று வந்து செம்ம டீட்டெயிலிங்காக இருந்தது. அந்த டீட்டெயிலிங் ரிசர்ச் வந்து வலிமையில் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஆ பார்த்தேன் கிளிம்ஸி, ஆ நல்லா இருந்தது. அஜித் பைக்கு கேமரா நிரோஷ கேமரா செம்மையாக இருந்தது. ம் நல்லா தான் இருந்தது. அதெல்லாம் அஜித் கிட்ட எப்பவுமே இருக்கிறது தான். ரேசிங் வேறு நல்லா இருந்தது. விவேகம் டூ மாதிரி இருக்குன்றாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் இருக்காது. அது கமர்ஷியல் மூவி எப்போவுமே தமிழ் சினிமாவில் இருக்கிறது தான். எந்த படத்தையும் குறை சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கும். யுவன் சங்கர் ராஜா பேக்ரவுண்ட். ஆ யுவன் எப்போவுமே யுவன் ட்ரக்ஸ் நாங்களா ஃபேன்ஸ், அதனால செம்மையாக இருக்கும். நான் விஜய் ஃபேனு, பீஸ்ட்டு தான் போவேன். ஆ தேங்க்ஸ். ரெண்டு படத்துக்கும் தான் ப்ரோ இருப்பார். தளபதி மாஸ்டரோட ஒன்று பெட்டரா வச்சிருக்காரு கையில். இதோட நல்லா அட்வான்ஸாக தான் இருக்கும் படம் பீஸ்ட். ஆ பார்த்தேன். ஓகே அவர் அவர் வேற ஜானல்ல இருக்கிறாரு, அவர் நல்லா எடுக்கிறாரு அவர். நல்லாயிருக்கு ப்ரோ. ஆ இது பெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு நல்லாயிருக்கு. வலிமை பீஸ்ட் எந்த படம் ரொம்ப எதிர்பார்க்கு உள்ளாக வலிமையாக பீஸ்ட்? நான் ரெண்டுமே தான் ப்ரோ சொல்கிறேன். சரி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் எப்படி கேட்குறேன், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ரெண்டு டிக்கெட் கொடுக்குறாங்க, ஒரே ஷோ தான். ஃபஸ்ட் ஷோக்கு ரெண்டு டிக்கெட் கொடுக்குறாங்க. வலிமை சொன்னேன் பீஸ்ட். இப்படிலாம் கேட்டால் நான் எப்படி கூட பதில் சொல்லுவேன்.